வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. யார் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னா, ஒன்று ஸ்போர்ட்ஸ் பர்சன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி. இதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து 7 சீட்டும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 10 சீட்டும், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 212 சீட்டு கொடுக்குறாங்க. இதில் ஒவ்வொரு காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா பார்த்துடலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ஒரு 7 காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், தென் வந்து மோகன் குமாரமங்கலம் சேலம், இந்த 7 காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அலாட்மெண்ட்டு. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸில் போய் பாருங்கள், என்னென்ன கேம்ஸ்க்கு நேஷ்னல் லெவலில் எவ்வளோ பாயிண்ட்டு, ஸ்டேட் லெவலில் எவ்வளோ பாயிண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எவ்வளோ பாயிண்ட்டு, ஜோனல் லெவலில் எவ்வளோ பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதோ அவங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க, சரியா? ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன். இந்த சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சீட்ஸ் அலாட்மெண்ட் இருக்குது. அந்த 10 சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லியில் ஒன்று, கீழ்பாக்கில் ஒன்று, தென் வந்து கேஏபி விஸ்வநாதன் திருச்சி காலேஜில் ஒன்று, தூத்துக்குடியில் ஒன்று, வேலூர் காலேஜில் ஒன்று, தென் வந்து தேனி மெடிக்கல் காலேஜ் ஒன்று, தர்மபுரி காலேஜில் ஒன்று, தென் சிவகங்கை மெடிக்கல் காலேஜில் ஒன்று, கவர்மெண்ட் இஎஸ்ஐ கோயம்புத்தூரில் இருக்குல்லையே அதில் ஒன்று, தென் வந்து பெருந்துறை கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அதில் ஒன்று. மொத்தம் வந்து 10 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. தென் அதுக்கு அடுத்ததில் வந்தோம் அப்படின்னா 212 சீட்ஸு பர்சன் வித் டிசபிலிட்டி. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜிலுமே சீட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 11 சீட்டு, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 11 சீட்டு, தென் மதுரை மெடிக்கல் காலேஜில் 11 சீட்டு, தென் தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட்டு, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 6 சீட்டு, தென் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 4 சீட்டு, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 11 சீட்டு, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 9 சீட்டு, சேலம் குமாரமங்கலம் காலேஜில் வந்து 4, கேஏபி விஸ்வநாதன் திருச்சி 6 சீட்டு, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் 7 சீட்டு, கன்னியாகுமரியில் 6 சீட்டு, 4 காலேஜ் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில், தென் 4 வந்து பார்த்தீங்கன்னா தேனி மெடிக்கல் காலேஜில், 5 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மெடிக்கல் காலேஜில், தென் விழுப்புரம் பார்த்தீங்கன்னா 4 சீட்ஸு, திருவாரூர் காலேஜில் 4 சீட்டு, சிவகங்கையில் வந்து 5 சீட்டு, திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில் 4 சீட்டு, ஓமந்துரார்ல வந்து 4 சீட்டு, தென் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் 3 சீட்டு, புதுக்கோட்டை காலேஜில் 7 சீட்டு, 6 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மெடிக்கல் காலேஜ்லேயும், 3 சீட்டு வந்து ஈரோடு மெடிக்கல் காலேஜ்லேயும், 7 சீட்டு கடலூர் மெடிக்கல் காலேஜ்லேயும், அரியலூரில் 6 சீட்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல 7 சீட்டு, கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜில் 6 சீட்டு, கிருஷ்ணகிரி காலேஜில் 7 சீட்டு, நாகப்பட்டினத்தில் 6, நாமக்கல் 4 சீட்டு, நீலகிரியில் 6 சீட்டு, ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் 4 சீட்டு, திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் 4 சீட்டு, திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் 4 சீட்டு, தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகரில் 6 சீட்டு. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 212, ரைட்டா? அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 7, சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனில் 10, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 212 சீட்டு வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், சரியா? அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மெஷர்மெண்ட்டு, இது மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, அது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயும் போடணும், ஆஃப்லைன்லேயும் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக சப்மிட் பண்ணணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மொத்தம் 229 சீட் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் போகுது. இது எல்லாமே கவர்மெண்ட்டு அலாட்மெண்ட்ஸு. இதை இது வந்து எம்பிபிஎஸ். இதை தவிர பிடிஎஸ்க்கு சீட்ஸ் இருக்கு இல்லையா? பிடிஎஸ்ல வந்து 2 காலேஜ் தான், கவர்மெண்ட்டு டென்டல் காலேஜு சென்னையில் இருக்குது ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் காலேஜ். இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 1 சீட் கொடுக்குறாங்க. சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1, சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜில் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1, கடலூர் மெடிக்கல் காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா 1. பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய டென்டல் காலேஜ் 4, கடலூர் காலேஜில் 5 சீட்டு, 9 சீட்டு. மொத்தம் டோட்டல் போட்டிங்கன்னா 1, 1+9, 11 சீட்ஸ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி பிடிஎஸ் கொடுக்குறாங்க. அப்போ 229 சீட்டு எம்பிபிஎஸ்க்கும், 11 சீட்டு வந்து பிடிஎஸ்க்கும் கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் சீட்ஸ் அலாட்மெண்ட் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா எனக்கு 9176552121 கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சரியா? இது எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ஏது அப்படின்றத ஏற்கனவே பண்ணிகிட்ருப்பீங்க. மேற்கொண்டு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா எனக்கு ஜஸ்ட் கால் மீ. ஓகே, ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.